பேட்டை விட வேறு லெவலில் இது படம். ஓடிடி இல்லாமல் படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது விக்ரம் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பயங்கரமாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதில் வந்து வேறு லெவலில் இருந்தது. விக்ரம் துருவிக்ரம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தை வந்து ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க. விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக வந்து கேங்ஸ்டராக மாற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருந்துருக்குது. சிம்ரனை பற்றி சொல்ல முடியும், அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர். அவங்க எப்படி எந்த ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டாக நடிச்சுட்டு போவாங்க. கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நல்லா எடுத்திருக்காரு. கேங்ஸ்டர் மூவி வேறு, பேட்டை விட வேறு லெவலில் இது படம். ஓடிடி இல்லாமல் படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது விக்ரம் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பாபி சிம்ல வந்து ஆக்டிங் வந்து வேறு லெவல் பண்ணிக்கிறாரு. மேக்கப் நல்லா பண்ணிக்கிறாங்க. பாடி லாங்குவேஜ் வருது வேறு மாரி இருக்குது. அவர் வர சீன் கூட நல்லாயிருக்கு. ஹாலிவுட் மூவி பிரேக்கிங் பேடை வந்து இன்ஸ்பிரேஷனாக பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டெரண்டினா ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த படத்தில் நல்லாயிருக்கு. அது அந்த ஒரு ஒரு காட்சியும் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விக்ரம் வந்து ஃபேமிலி விட்டு பிரிகிறாரா இல்லை சிம்ரானை விட்டு பிரிகிறாரான்னு வந்து. நீங்கள் படம் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த படம் தான் கதை தான் அது. சந்தோஷ் நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. துருவிக்ரம் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடுலேஷன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி விறுவிறுப்பாக இருக்குது படம். அதாவது காந்தி மாரி வாழணும்னு அவருக்கு அவங்க அப்பா சொல்லுவார், யாருக்கு, விக்ரமுக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் அதுமாரி நடந்துக்க மாட்டார். இந்த கதை ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் படம் நல்லா தான் இருக்குது, தரமாக இருக்குது. தியேட்டரில் பார்க்குறேன் சிம்ரன் எமோஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, தத்துவமாக இருக்குது. கிளைமேக்ஸில் விக்ரமும் துருவிக்ரமும் செம ஆக்டிங். சவுண்ட் டிசைனில் கேமரா ஒர்க் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பெட்ரோல் பிளாக்ல ட்விஸ்ட்டு வேறு லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. துருவ் விக்ரம் பார்த்தீங்கன்னா விக்ரம் லெவலுக்கு நல்லா பாரியத் நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. அதான் காந்தி மாரி ஆகணும்னு சொல்லிட்டு தப்பான ரூட்டை வந்து சூஸ் பண்ணுறது தான் கதை. இது கடைசியில் வந்து கதை எப்படி கொண்டு போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஓடிடியில் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும். இது வந்து விக்ரம் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டு.